இப்போ நமக்கிட்ட இருக்கிற இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ப்ளூடூத் வந்து மொபைலோட பேர் ஆகுது, சார்ஜ் ஏறுது, எல்லாமே ஆகுது, ஆனால் இயர்ஃபோனில் சவுண்டு மட்டும் கேட்கல. இப்போ இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்க ப்ராப்ளமை நம்ம எப்படி எளிமையான முறையில் சரி பண்ணுறது அப்படிங்க பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம ப்ளூடூத் இதில் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஆனோன்னா இப்போ நம்ம இதை நம்ம மொபைலில் நம்ம பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ நம்ம ஏதாவது வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. நம்ம மைக் பக்கத்தில் சவுண்ட் வைக்கிற எந்த விதமான சவுண்ட் வரல. இப்போ நான் காதில் வச்சாலுமே ரெண்டு ஹெட்செட்லையுமே சுத்தமாக சவுண்டே வரல. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு கத்தி இருக்குது. இந்த கத்தி வச்சு லைட்டாக நம்ம இந்த மாதிரி நம்ம தூக்கணும்னா மேலே உள்ளது டாப்பாக கலண்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை கழட்டிட்டோம். போர்டை கழட்டினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பாயிண்ட் சால்டிங் இருக்குது. இந்த 6 பாயிண்ட் சால்டிங்கும் சால்டிங் நல்லாயிருக்கு அப்படிங்கிற நம்ம செக் பண்ணுறோம். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. அப்படின்னா அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்பீக்கரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிற நம்ம இப்போ டேட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்பீக்கரில் இருக்க இந்த பேக்கெண்டில் இருக்க கவரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பான டூல் எடுத்துவோங்க. லைட்டாக நீங்கள் அதில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் திருப்பினீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனால் லைட்டாக திருப்பினீங்கன்னா வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுமே சால்டிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரில் வந்து சால்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படின்னா இப்போ இதில் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஒருவேளை இந்த ஸ்பீக்கர் கூட போயிருக்கலாம். அது எப்படி போயிருக்கு, அது எப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதை நமக்கு செக் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்டிமீட்டர் வேணும். மல்டிமீட்டர் நீங்கள் கண்டினியூட்டி மோடில் போட்டுருங்க. அது கண்டினியூட்டி மோட்லனா உங்களுக்கு வந்து அதை கண்டினியூட்டி கிடைக்கும் போது இங்கே ஒரு பீப் சவுண்ட் வரும். அதான் கண்டினியூட்டி மோட் அப்படிம்பாங்க. இப்போ அதையும் நம்ம டச் பண்ணும்போது பீப் சவுண்ட் வருது. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுலேயுமே வந்து கண்டினியூட்டி வரணும். அதாவது இவங்க சால்டிங் பண்ணியிருக்க ரெண்டுலேயுமே ஒன்னோட ஒன்று வந்து கண்டினியூட்டி வரணும். கண்டினியூட்டி வந்தால் தான் அது வந்து நல்ல ஸ்பீக்கர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியே சுத்தமாக வரல. இப்போ இருக்கு நான் இதில் வைக்கிறேன் சவுண்ட் வருது. ஆனால் இந்த ப்ளஸ் மைனஸில் நான் வைக்கும்போது சவுண்ட் வரல, எங்கே வச்சாலும் சவுண்ட் வரல. அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கர் போய்ட்டு இந்த ஸ்பீக்கரை நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிற நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு வந்து வெளியே கிடைக்காது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் ஏதாவது பழைய இரும்பு கடைக்கு போனீங்கன்னா அங்கே எக்கச்சக்க ஹெட்செட் இருக்கும். அதில் இருக்க ஏதாவது ஒரு ஹெட்செட் நல்ல ஹெட்செட்டாக எடுத்துகிட்டு வந்து அதில் மாத்திரம் இப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்த ஹெட்செட் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. அந்த ஹெட்செட் உள்ள ஸ்பீக்கரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணி இதை நம்ம ரன் பண்ண வைக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வேற ஒரு ஹெட்செட்டில் உள்ள ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் இப்போ நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இதுவுமே அதே சேம் ப்ளஸ் மைனஸில் கண்டினியூட்டி வச்சிங்கன்னா கண்டினியூட்டி வந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ்லேயும் மைனஸ்லையும் வச்சுட்டோம், கண்டினியூட்டி வருது. அதனால் நம்ம இப்போ இந்த ஸ்பீக்கரை இதில் நம்ம இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ஒயர் அதாவது பாசிட்டிவ் ரெண்டு கேபிளையும் நம்ம ஸ்பீக்கரை விட்டு தனியாக பிரிச்சு இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த பழைய இரும்பு கடையில் எடுத்த ஹெட்செட்டில் உள்ள ஸ்பீக்கரை நம்ம இப்போ இதில் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்டு ஹெட்செட்டில் உள்ள ஸ்பீக்கர் தான். ஆனால் அதுவே இதுக்கு சேருது. எல்லா ஸ்பீக்கரும் மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணுறதை நல்லா உள்ளே போயிட்டு பாருங்கள். நம்ம தலையில் கவுத்தினாலுமே கீழே உள்ளது. இப்போ நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு டாட் தான், இப்படி வச்சா போதும் அது இப்படியே பிடிச்சி நின்றுக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம நல்லா சால்வ் பண்ணுறோம். இப்போ இது வேலை செய்யுது அப்படிங்கிற செக் பண்ணுறதை நம்ம இப்போ இது போர்டில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இந்த இப்போ நீங்கள் கேட்டாலே தெரியும் இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா வேலை செய்கிற மாதிரி. இப்போ நல்லா கேட்குது. இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வீடியோ ஆஃப் பண்ணதே ஆஃப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் உள்ள ஸ்பீக்கரே நம்ம மாற்றிட்டோம். இப்போ இது நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு அடுத்ததாக இந்த ஸ்பீக்கரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கரை லைட்டாக கழட்டிக்கோங்க. நகை உங்களுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் உள்ள விட்டிங்கனால வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சால்டிங் நல்லா இருக்குது. இப்போ இதில் ஸ்பீக்கரில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்பீக்கரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் போட்டு இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கான் செக் பண்ணணும். கண்டினியூட்டி மோடு கொடுக்கும்போது என்னவென்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்பீக்கரில் ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டோட கனெக்டடில் இருக்கும். அதாவது அப்படி கனெக்டடில் இருந்தால் தான் நமக்கு வந்து அதில் வந்து சவுண்ட் வரும், அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்டினியூட்டி மோடில் நம்ம கொடுக்கும்போது இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம டச் பண்ணும்போது உள்ள இருக்க காயில் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுனாவோ இல்லை மிஸ்பிளேஸ் ஆயிருச்சுனாவோ இல்லை கட் ஆயிருச்சுனாலோ இந்த சவுண்ட் வந்து வராது. இதுக்காக நம்ம அந்த கண்டினியூட்டி மோடில் போட்டு நம்ம அதை செக் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம கண்டினியூட்டி மோடில் போட்டோம். ரெண்டுமே டச் ஆகும்போது சவுண்ட் வருது. இப்போ இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ப்ளஸில் மைனஸ் ரெண்டுலேயும் வச்சிட்டோம். கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதாவது ஸ்பீக்கரும் நல்லா இருக்குது, அதில் வச்சிருக்க சால்டிங் நல்லா இருக்குது. அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். முந்தின ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும், ப்ளஸ் ஒரு 2-3 சால்டிங் பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம செக் பண்ண போகிறோம். இதுமாதிரி நல்ல ஒரு ஷார்ப்பான டூலை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும்.
இப்போ இந்த போர்டுலையும் பார்த்தீங்கன்னா சால்டிங் நல்லா இருக்குது, அதே மாதிரி இந்த பேட்டரி எல்லாமே சால்டிங் நல்லா இருக்குது. அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? இப்போ அடுத்தது தான் மெயின் பாயிண்ட், இந்த ஒயரில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம இப்போ சப்ளை கொடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரில் சவுண்ட் வரும். இந்த இடத்துக்கு வருதா அப்படிங்கிறத சேம் நம்ம கண்டினியூட்டி மோட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூட்டி மோடில் செக் பண்ணும்போது என்னன்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒயர் வந்து பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டினியூட்டி மோடில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது ஒயரில் உள்ளதாக டேமேஜ் இருந்துச்சுன்னா கண்டினியூட்டி மோடில் வந்து அந்த பீப் சவுண்ட் வந்து வராது. வாங்க நம்ம இப்போவும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ சேம் கான்செப்ட் தான், மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் போட்டுவாங்க. அப்புறம் போட்டோம் பார்த்தீங்கன்னா தொட்டால் சவுண்ட் வருது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வச்சிருக்கோம், இதுலேயுமே அதே கோல்டு கலரில் வைக்கிறோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது அந்த ப்ளூ கலர் ஒயரில் நம்ம வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலரில் வைக்கிறோம், இப்பவும் இதில் ப்ளூ கலரில் வைக்கிறோம், ஆனால் கண்டினியூட்டி வந்து வேலை செய்யலை. இந்த பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல, அதனால் கண்டிப்பாக இந்த ஒயரில் தான் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது நம்ம சும்மா விளாட்டு வாக்கில் நம்ம விளாடும்போது யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் லைட்டாக ஹெட்செட்டை பிடிச்சி இழுத்துருப்பாங்க, இழுக்கிறதுனால உள்ளே இருக்க இது மட்டும் லைட்டாக கட் ஆயிருக்கும். அந்த மாதிரி நிறைய ஹெட்செட்டில் நடக்கும். இதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா சேம் அதே இரும்பு கடையிலேருந்து நம்ம எடுத்து வந்த ஹெட்செட்டில் இருக்கிற அந்த ஒயரை எடுத்து நம்ம இப்போ இதில் நம்ம பண்ணுவோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயரை நம்ம தனியாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஒயருக்கு பதிலாக இந்த ஒயரை தான் நம்ம போட போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேம் லென்த்லேயே நமக்கு வந்து கிடச்சிட்டு, இப்போ நம்ம இந்த ஒயரை இதில் நம்ம அசம்பிள் பண்ணி ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது கம்பி மாதிரி உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, ட்விஸ்டர் இல்லைனாலும் ஏதாவது கம்பி மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டு லைட்டாக நம்ம இந்த பக்கம் ஹீட் பண்ணோன்னா இது தனியாக வந்துடும். அதே மாதிரி அடுத்த இதுக்குமே இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இதை வச்சு உள்ளே விட்டுவோங்க. உள்ளே விட்டுக்கிட்டு லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லை, அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ ப்ராப்பராக நம்ம டீசல்டர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழைய ஒயரை ரிமூவ் பண்ணிட்டோம், இதை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இருக்க அந்த நல்ல ஒயரை இதில் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக அந்த மாதிரி லைட்டர் இல்லைனா தீ குச்சி வச்சு லைட்டாக அந்த முனியில் இருக்கிறத லைட்டாக தீ கொளுத்திடுங்க. கொளுத்திங்கன்னா அந்த ஃபைபர் எல்லாம் போயிடும், போயிட்டு உள்ள அந்த மெட்டல் மட்டும் இருக்கும். மெட்டல் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சால்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக கண்டினியூட்டியும் கிடைக்கும் நீங்கள் சால்டிங் பண்ணிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் சைடு நம்ம ஃபுல்லாக நம்ம சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த போர்டில் நம்ம சால்டிங் பண்ணோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் இந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நம்ம டேரெக்டாக கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டை வந்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கறனால இந்த பக்கமும் நம்ம வந்து லைட்டாக நம்ம தீ வச்சு லைட்டாக நம்ம இதை வந்து கொளுத்தி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம தீயால் எரிச்சிட்டோம். அடுத்ததான் இப்போ நம்ம இதை நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டை நம்ம தூர எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஒன்னோட ஒன்று முறுக்கி வச்சிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்டிங் பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்காக நம்ம ப்ளூடூத் வந்து இந்த மொபைலோட பேர் பண்ணுறோம். பேர் பண்ணக்கா நம்ம இப்போ இதில் வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா கேட்குது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் கேளுங்க, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கேளுங்க, கேட்கும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக கேட்குது, வாய்ஸ் எல்லாமே நல்ல கிளியராக, அதாவது புதுசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட்குது. இப்போ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க இந்த மாதிரி ஒரு ஷேக் இருக்குது, இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும். அதாவது நம்ம தெரியாமல் லைட்டாக நம்ம இழுக்கும் போதோ உள்ள இருக்க சால்டிங் விட்டு போயிடும். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியே வந்து இந்த பக்கத்தில் உங்கள்கிட்ட டேப் இருந்துச்சுன்னா டேப் வச்சு டைட்டாக சுற்றிக்கோங்க, அப்படி இல்லைனா வெளியே தெரியாத மாதிரி ஃபேகிக் வச்சு ஒட்டிடுங்க. அதே மாதிரி இந்த கவரையும் நம்ம இது மேலே அசம்பிள் பண்ணிட்டு இந்த கவர் ஜாயிண்ட்லேயுமே லைட் லைட்டாக ஃபேகிக் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை பழையபடி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்ததான் இந்த சைட்லேயுமே அந்த பின் எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே இந்த கவரை இது மேலே நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததான் இந்த மாதிரி ஜாயிண்ட்டுகள், இந்த ஜாயிண்ட் அப்புறம் இந்த ஜாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட், இந்த நாலு ஜாயிண்ட்லேயுமே நம்ம வந்து ஃபேகிக் அப்ளை பண்ணிக்கலாம். ஒயர் வந்து ஃபுல்லாக உள்ள தெலுங்க, அதாவது ஒரு கட்டத்தில் போய் முட்டும், முட்டுத அளவில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேகிக் அப்ளை பண்ணுங்கள். வெளியில் இருக்க மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அது மேலே உங்களுக்கு ஆபத்து தான் வரைக்கும். இவன் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஜாயிண்ட் ஆகிருக்கும். அடுத்ததான் இந்த பாயிண்ட்டு, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒயரை நல்லா அப்படி உள்ள தள்ளியிருந்தோம். அடுத்ததான் இந்த ஜாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரிப்பேர் ஆகி வந்து அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து 100% புதுசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ஒர்க் ஆகும். 100% இது வந்து பக்கா ரெடி ஆயிடுச்சு. மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது நமது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.